நடிகர் ஆதேஷ் பாலா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாங்கள் வந்து பெரிய ரோல் பண்ணல, ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இது வரைக்கும் நாங்கள் பண்ணாத ரோல். நாங்கள் நாலு பேருமே ஒரு டிஃப்ரெண்டாக ரோல் பண்ணியிருக்கோம். இதில் டைரக்டர் இந்த படம் ஒரே ஒருத்தருக்கான பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து சுப்ரீம் டைரக்டர் சைனிஸ் சவுகன் அவருக்காக தான். ஏன்னா அவரோட உழைப்பு வந்து அவ்வளோ உழைப்பு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் அவர் நடிச்சிட்டு இருப்பார். அவர் அங்கே அங்கே யாராவது மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் அங்கே சொல்லி இவருடைய எக்ஸ்பிரஷன் அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அந்தளவுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த ப்ரொமோஷன்ஸ். அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய நகரத்தில் மிஸ் ஆகிற படங்கள் தோல்வி ஆகிறது காரணம் வந்து, படம் தெரியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து அந்த ப்ரொமோஷன் சரியாக கிடைக்காதனால தான். அந்த ப்ரொமோஷன்ஸுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் அவர் சென்னையில் இருக்காரா கேரளா இருக்காரான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் அன்றைக்கி ஒரு ரோட்டில் கூட சந்திச்சு, திடீர்னு பார்த்து ரோடு நடந்து போயிட்டு இருந்தார். கேட்டால் நான் அங்கே கட் அவுட் வைக்கணும், இங்கே கட் அவுட் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உழைப்பு வந்து ஒரு தனி மனிதனாக, ஒரு இயக்குனராக அவர் வந்து மிகப்பெரிய சவழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் சார் ரொம்ப சாஃப்டான ப்ரொடியூசர். எங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த பேமெண்ட்டும் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் எந்த பேமெண்ட்டும் நிற்கவில்லை. அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ரொடியூசர் அவர். அவர் வந்து இந்த கண்டிப்பாக இந்த படம் அவர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஜெயிச்சு அவர் நிறைய படங்கள் எடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம் மஞ்சள் மோல் பாய்ஸ் பிரேமல் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் அமையும் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, இதில் வந்து இவங்களுக்கு பார்க்கும்போது ஹாரராக இருக்கும். அது ஒரு ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே. இந்த படம் ஒரு டோட்டல் இந்த ஒரு எங்கள் நாங்கள் வர ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியா இருக்குது அந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு அருமையான ஏரியா கொடுத்த இயக்குனர் சைனிஸ் சவுகன் சார் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இசை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப அழகாக முடிந்த ரொம்ப மெலோடியான இசை கொடுத்துருந்தார் மியூசிக் டைரக்டர். வாழ்த்துக்கள் பாடுனவங்களுக்கு அவனுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் என் நண்பன் விசித்திரன் உண்மை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வாழ்க்கையில் நான் நம்புறது வந்து என்னென்னா, நம்ம நம்மளுடைய உழைப்பும் திறமையும் இருந்ததுன்னா, பொறுமையாக இருந்தோம்னா அந்த ஒழிப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதை நான் முழுமையாக நம்புகிறேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது மாதிரி தான் கிடச்சிட்ருக்கு. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா கடவுள் அவர் செய்ய வேண்டிய வேலையை வந்து கடவுள் செஞ்சிருவாரு. அந்த மாதிரி என் நண்பன் வந்து ஒரு அருமையான சாங். உனக்கு நான் அங்கே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது டோட்டலாக எல்லாருமே மலையாள டெக்னீஷியன்ஸு. அதை பார்த்தா விசித்திரன் மட்டும் திடீர்னு பார்க்குற விசித்திரன் இருந்தாப்புல அவர் தான் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சாங் ரொம்ப ரொம்ப அருமையான சாங் இருந்துச்சு. ஸோ பொண்டாட்டி உதைக்காம சரி, அந்த மாதிரி சாங் பண்ணியிருக்காரு. உண்மையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்க சினிமாவில் ஜெயிக்கணும், அப்போ தான் சினிமா நல்லாயிருக்கும். அந்த வகையில் என் நண்பன் விசித்திரன் வாழ்த்துக்கள். அப்புறம் கௌரிஷ் உண்மையாக அன்பு சோழன் கௌரிஷ் அவர் ஹீரோ பண்ணியிருக்கல, ரூபேஷ் அவர் ஹீரோ பண்ணியிருக்கல, அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய அப்பா இவங்க சொன்ன மாதிரி என்னுடைய அப்பா அவங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன் நான். தூரலின் பூச்சி படத்தில் மூஞ்சல் ஆயில் பூசிட்டு பாக்கியராசர் கூட ஒருவர் அவரோட பையன் தான் நான். இன்றைக்கு வரையும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் என்னுடைய அம்மாவோட ஆசீர்வாதத்திலும் என்னோடய திரைப்படம் சிறப்பாக போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு இது உண்மையாக சொல்கிறேன், அந்த சினிமா எந்த அளவுக்கு நம்ம சினிமாவை உண்மையாக நேசிக்கிறோமோ அந்த சினிமா என்றைக்குமே கைவிடாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உண்மையான ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ டெடிக்கேஷனாக உழைச்சி, இது மெயினாக சொல்ல வேண்டியதுன்னா இந்த படத்தை வந்து டெடிக்கேஷனாக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ பேரும் டெடிக்கேஷனாக உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு கிடைக்கிற மரியாதை இந்த படம் வந்து வெற்றி அடையணும் கடவுள் கண்டிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ, ஐ லவ் யூ, பாய். தேங்க்யூ சார். இதற்கு நடுவில் நடிகர் ஆதேஷ் பாலா அவர்கள் 100 திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே திறமை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக நடிகை சார்மிளா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க செலிபிரிட்டிஸ் டிக்னிட்டிஸ் அந்த ஸ்டேஜ் எல்லாமே பொலிட்டிக்கல் லெவலில் வந்து எங்களை என்கரேஜ் பண்ண வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் வணக்கங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்களான மீடியா பீப்புள் நீங்கள் எல்லாரும் தான். ஏன்னா நான் புதுசாக வந்தபோது அட்டை படத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த பின்னப் ஒரு ஸ்னாப் எல்லாத்துலேயும் போட்டு போட்டு என்னை என்கரேஜ் பண்ணிங்க.
அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க இந்த மலையாள டீமையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைச்சா தான் உண்டு, கடவுளால் மனுஷங்களுக்கு விதி எழுத முடியும், ஆனால் பத்திரிகையாளர் உங்களால் ஒரு டெக்னீஷியனுக்கோ ஒரு நடிகர் நடிகைக்கோ விதிகளை எழுத முடியும், மாற்றியும் எழுத முடியும். ஸோ எங்களை பற்றி நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் என்ற அளவுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு சென்று அடையிடும், அது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வெற்றி. அண்ட் நான் நம்ம சுப்ரீம் டைரக்டர் ஷைனு சவகாரன் பற்றி சொல்லணும்னா, என்னை எப்போவுமே அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவார் அவர். அண்டு அவரை பற்றி என்ன சொல்லணும், சுப்ரீம் டைரக்டர்னு எப்படி அவரை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய லெவல் டைரக்டர்ஸோடய நான் ஒர்க் பண்ணுறேங்க, நான் பேர்களை மென்ஷன் பண்ண விருப்பப்படல. அவங்க எல்லாருக்கும் பிளானிங்னு ஒரு விஷயம் இருக்காதுங்க, ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க, யாருக்கு ஷார்ட் எடுக்குதுன்னே தெரியாது, அவங்க ஒருத்தரோட பிளானிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கேமராமேனும் டைரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். பட் இங்கே போனால் நீட் பிளானிங் எல்லாமே, இந்த செகண்ட் டேக்கு தேர்ட் டேக்கே இருக்காது, வந்தால் ஒரே டேக்கு மேக்ஸிமம் முடிச்சு தான் அனுப்பாரு. அதுதான் சுப்ரீம் டைரக்டர்னு காட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாலச்சந்தர் பாரதிராம் அடிச்சு வேலை வாங்குவாங்க, இவர் சிரிச்சே வேலை வாங்குவார். ஆமாம், நிகழ்த்தை நாங்கள் தப்பு பண்ணாலுமே இருக்கட்டும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் ப்ரொடியூசர் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பார், ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டார், ஏன்னா ரியல் லைஃப்லேயும் நல்ல ஒய்ஃபு, சினிமாவில் நல்ல ஒய்ஃப் நான், அதனால அவர் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, இப்போது ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியனையும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்களோ ப்ரொடியூசர் எப்போவுமே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பார். யூஸ்வலாக பார்த்தாக்கா ஒரு படம் தொடங்கும் போது டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் ஒரு நாளைக்கு 10-20 ஃபோன் கால் வந்துடும் எங்களுக்கு, ஆனால் நாங்கள் 10-20 ஃபோன் கால் அந்த படம் முடியும் போது பண்ணாக்கா கூட, சப்ஸ்கிரைபர் நாட் இன் ரீச்சு, இல்லை அவன் பிளாக் லிஸ்ட்டில் போடுறது, எப்படியாவது பணம் கொடுக்காமல் தப்பிச்சு ஓடணும்னு தான் முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே படம் முடிய முடிய ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபோன் பண்ணி, பேமெண்ட்டு கிட்டியோ, பேமெண்ட் கிடைச்சாச்சா, சாமிலாக்கு பேமெண்ட்டு போயோ, அந்த மாதிரி சொல்லி அவ்வளோ கேரிங். ஸோ நிச்சயமாக கடவுள் பார்த்துட்ருக்காரு, மற்றவங்க சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க. தட் இஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக வந்து இவங்களை தமிழில் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கணும், ஏன்னா டப்பிங் படங்களையே நம்ம பார்த்துட்ருக்கோம், நமக்காக மலையாள டீம் தமிழில் வந்து படம் எடுத்திருக்காங்க. அண்ட் உண்மையிலே சொன்னாக்கா அவங்க டெக்னீஷியன்ஸில் ஒன்று ரெண்டு பேர் கூட தமிழ் கிடையாது, பட் தமிழ் மேலே இருக்க பேஷனில் தேவர் டூயிங். இப்போ என்ன மாதிரி தமிழ் ஆட்கள்லாம் ஒன்று ரெண்டு வார்த்தையை மாதிரி சொல்லிக் கொடுப்போம், இந்த வார்த்தை அந்த வார்த்தை, அது உச்சரிப்பில் நம்ம வினிதா சூப்பர் சொல்லவே வேண்டாம். ஸோ அவங்கெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ஆர்கே வெள்ளிமேகம் படத்தோடைய போஸ்டர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்க தமிழ் செழியன் சார் இப்போ தான் வந்தாங்க சார், நீங்கள் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ், வெல்கம் பண்ணிடலாம் தமிழ் செழியன் சார், ப்ளீஸ். ஐ ரிக்வெஸ்ட் த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் டு ஃபெலிசிட்டேட் ஆர் போஸ்டர் டிசைனர். அடுத்தபடியாக நடிகர் விஜய் கௌரிஷ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட மனசார்ந்த வணக்கங்கள். பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் என்ன மேடை இது, எனக்கு இது முதல் மேடை, உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே இருக்கணும். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த சைனு சாவகரன் சார் டைரக்டர் அவருக்கு நான் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஓரத்தில் லாஸ்டில் எப்பயுமே இருந்து இந்த மாதிரி மேடைகளை பார்த்துட்டே இருந்தால் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு அந்த சான்ஸ் தந்த வாய்ப்பு தந்த டைரக்டருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் இப்போ வாய்ப்பு வந்து திறமையை பார்த்து வர்றதே கிடையாது, அது நம்பாலா நம்ம கூட்டத்தை சேர்ந்தவனா அப்படிங்கிறத பார்த்தா இப்போல்லாம் வாய்ப்பு தந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு டீமுமே. இந்த மாதிரி நேரத்தில் கேரளாவிலேருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு உண்மையிலேயே நான் ப்ரொடியூசருக்கும் சரி சொல்லிட்டே இருந்தார் ப்ரொடியூசர், நாங்கள் மலையாளத்துலேருந்து வந்துருக்கணும் சார், இது வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம், எப்பயுமே உங்களை ஜெயிக்க வைக்கும், யார் வந்தாலும் ஜெயிக்க வைக்கும். விருகம்பாக்கத்தில் எந்த பிரச்சனைனாலும் முதலாக தான் நிற்பார் நம்ம பிரபாகர் ராஜாமே, அது திமுக சார்பாகவும் சரி நம்ம மக்கள் சார்பாகவும் சரி அவரோட எனக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் இங்கே வந்தது. பிரபாகர் நான் வந்ததுனால ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சார், தமிழ் சினிமா இன்னும் இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது பெரிய ஆதரவுலாம் கிடைக்கிறது இல்லை, அந்த ஐநூறு இப்போ நம்ம ஃபிலிம் சிட்டி ரொம்ப 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 நன்றி, ஃபிலிம் சிட்டி நம்ம திராவிட மாடல் செஞ்சது, பட் அது பத்தாது நீங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், அரசாங்கம் மூலிமா திரையரங்கெலாம் ஒரு 50 ஆச்சு வந்துச்சுன்னா அது சின்ன படங்களுக்கு இன்னும் கொஞ்சம்
பெனிஃபிட்டாக இருக்கும் எப்பயுமே. நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செயல்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் ஓடிடிக்கு படம் வர்றது திரையுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் என்ன சொல்கிறது வர முடியும் அப்படிங்கிற ஓடிடி போயிட்டுருக்குது. அரசாங்கம் நினச்சா, திராவிட மாடல் நினச்சா ஓடிடி அரசாங்கமே எடுத்து நடத்த முடியும். ஒரு ஓடிடி அரசாங்கம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அது சின்ன படங்களுக்கு மட்டும் இல்லை, சிறந்த படங்கள் நல்ல படங்கள் எல்லாத்துக்குமே அது உதவியாக இருக்கும். அதையும் சார் சார் இருக்கிற மேலே நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பமும் உழைச்சிருக்கிறாங்க. அதாவது நான் சொல்லணும்னா இது வந்து இவங்களுக்கு 6வது படம். ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இந்த 6வது படம் வரைக்கும் என்ன டீமாகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மாறாமல். அப்போ அவங்களோட ஒற்றுமையை நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஐஜேகே ஆனந்த முருகன் சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. அன்பு செலியன் சார், ராஜராஜா சார், இங்கே வந்துருக்கிற எல்லாத்துக்குமே இங்கே இன்னும் என்ன மாதிரி சான்ஸ் கிடைக்காத ஆள் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் நல்லா இப்போ ஒரு 10 வருஷமாக சான்ஸ் கிடைச்சனுமா அந்த ஃப்ரேமில் ஒரு இடத்துல வந்துடுவேன்னா அப்படிங்கிற மாதிரி ஆள் தான். ஆனால் இன்னும் வெளியே என்ன மாதிரி 100,000 பேர் வயசை தொலைச்சிட்டு வெக்கத்தை விட்டுட்டு அவமானத்தை பட்டுக்கிட்டு இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா டீ கடையிலையும் உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ரீல்ஸ் போடுறவங்க, ஆல்ரெடி பாட்டு போடுறதுக்கு வாய் அசைக்கிறவங்க, அவங்களுக்கு மாதிரி திடீர்னு சோஷியல் மீடியாவில் கோமாளித்தனம் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அது வாய்ப்பு நினச்சி கொடுக்குறதெல்லாம் ஆல்ரெடி நடிப்பையே உயிராக இருந்து மக்களை மகிழ்விப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு நீங்கள் சான்ஸ் தந்து பாருங்கள். நீங்க பாரதிராஜா சார் இடத்துல நீங்க இருப்பீங்க இனிமேல். நிஜமா கை தட்டலாம். பத்து நிமிஷம் சோசியல் மீடியா வச்சு இப்ப நிறைய வந்து நல்ல கலைஞர்களும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில கோமாளித்தனம் செய்யறவங்களையே உட்கார்ந்து மெயினா இன்டர்வியூ பண்றாங்க. இந்த மாதிரி கலைஞர்களை வரவேற்போம். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, இப்போ எங்கள் பத்திரிக்கையாளராக உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு தெரியும் நீங்கள் டைரக்டராகவும் ஆக்டராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க வந்தவங்க தான். உங்களுக்கான மேடை அப்போ அமைஞ்சிருக்காது, ஆனால் கண்டிப்பாக இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஜெயிப்போம். இந்த படத்துக்கு வந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அடுத்தடுத்த படங்கள் ராமச்சந்திரன் சார் நீங்கள் பண்ணணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much sir for your kind words. Thank you sir. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பெண்மணிகள் வந்திருக்காங்க. பாரதியாருடைய கவிதைகள்ல வந்து பெண்களை பத்தி வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா இங்க இருக்கிற பெண்மணிகளுக்காகவே. ஸோ கீதா மேம், நிறைய பெண் பத்திரிகையாளர்கள், செய்தி சேகரிப்பாளர்கள், நம்முடைய ஆர்டிஸ்ட் சிங்கர் சாரா மேம் அண்ட் ஹீரோ எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் கலைவாணி தேவி மேம், இங்க இருக்க எல்லாருக்குமே அது சமர்ப்பணம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளையும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம், அமிழ்ந்த பேரிருளாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம், உதய கண்ணி உரைப்பதை கேட்டீரோ, சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தும், எட்டு மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பெல்லை கான் என்று பாரதி கண்ட கனவு இன்று நிஜமானது. இந்த வரிகளுக்கு இங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் சமர்ப்பணம். சோ இந்த வரிகளுக்கு இணங்க நம்மளுடைய கீதா மேம் ஒரு சில வார்த்தைகள். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் அணிவான வணக்கங்கள். எனக்கு பெருசா பேச தெரியாது. என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா வெற்றி பெறதுக்கு மனதார வாழ்த்துறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு செலக்ட் ஆனதுக்கு வினிதாக்கு, டைரக்டர் சாருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் போகும்போது இப்படி தான் யோசித்தேன், இன்னும் ஃபுல்லாக மலையாள டீமாக இருக்குது, நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு தான் போனேன். ஆனால் அங்கே தலைகீழாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக வேலை செய்ய முடிஞ்சது. டைரக்டர் சாருக்கு சுப்ரீம் டைரக்டர் பேர் வந்ததில் தப்பே கிடையாது. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், நல்லா ஜோவியாலாக பேசிக்கிட்டு இருப்பார், ஆனால் வேலைன்னு வரும்போது அழகாக சொல்லி கொடுத்து வேலை வாங்குவார். அப்புறம் இந்த ஆட்டிடியூட், அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் எதுவுமே அந்த டீமில் பார்க்கல. நான் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த மூவி நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுறது வந்து மீடியா பர்சன் உங்கள் கையில் இருக்குது. நான் உங்களை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் அவர் மூவி. வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். கலைவாணி தேவி மேம், ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள்.
இதற்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து நிந்தா மாதிரி அவ்வளோ அழகாக கோர்வையாக தமிழில் பேசலாம் வராது. தாய்மொழி தெலுங்கு, இருந்தாலும் தமிழில் பேசுவேன், நல்லாவே பேசுவேன், அசிங்கமாகவும் பேசுவேன், ஆனால் உங்களால் பேச மாட்டேன். என்ன நானே பேசிட்டேன், தப்பாக பேசிட்டுவேன், ஐயோ தப்பாக பேசிட்டுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறாக பேசிகிட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன். என்னோட நான் இந்த படத்தை பண்ணலை, என்னோட ஃப்ரெண்டு வந்து மிஸ்டர் ஷைனு ஷவக்காரன், இந்த சுப்ரீம் டிரெக்டர், ஓகேங்களா. என்னோட ஃப்ரெண்டு ஷார்மிலாக்காக நான் வந்தேன். ஆக்சுவலாக வந்த இடத்துல பார்த்தா என்னோட இன்னொரு நண்பர் விசித்திரனும் வந்திருக்காரு. ஸோ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க டீம் மொத்த பேருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வந்து நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். இங்கே ஏன்னா படத்தை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப மலையாள படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக, எப்படி இருந்தால் அந்த மலையாள படம் உங்களுக்கே தெரியல, ரொம்ப மெலோடியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பேஸ் அதில் இருந்துச்சு. இந்த பிக்சரைசேஷன் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து எனக்கு கலைவாணின்னு சொன்னாங்க. நான் கலைவாணி இல்லை, கலைவாணி ஆசீர்வாக்க பர்மீன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நடிகை கலைவாணி தேவி. என்னம்மா என்னத்தை மாதிரி திருடிட்டீங்கன்னா கேட்காதீங்க. மேபி உங்களோட இதயத்தை திருடி இருக்கலாம், அதனால எனக்கு அந்த பேர் வந்துச்சா கேட்காதீங்க. அந்த படத்தில் கிடச்ச பிரேக்கு எனக்கு அந்த நேம் எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பட் இப்படி போனால் யாருக்குமே நான் அடையாளம் தெரிய மாட்டேன். இந்த கருப்பை பூசுங்கப்பா, உடைய சுத்துப்பா, கொண்டையை சுத்துப்பா அப்படின்னு போட்டால் தான் எனக்கு அடையாளமே தெரியுது எல்லாருக்குமே. ஸோ அதனால் அந்த கலைவாணியை கூடவே சேர்த்து சுற்றிட்டு இருக்கேன் நானும், ஓகேங்களா. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ண கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அது சொன்னால் நானே கேட்க வேண்டியதாக இருக்குது. தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். ஓகே, விசித்திரனை பற்றி சொல்கிறேன். விசித்திரனுக்காக ஒரு சாங் வச்சுருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் நடுவில் கூப்பிடும்போது, விசித்திரனை கூப்பிடும்போது ஆளை காணோம். நான் சொல்லிட்டு தர்மு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே அந்த மூத்திரசத்தில் கூப்பிட்டு போய் அவங்க கொண்டாடி நல்லா பழக்கிறாங்க போல இருக்க, தடவை தடவை தடவிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் சாங் வாஸ் வெரி நைஸ், சத்தியமா. ஆனால் இதுதான் டைம்னு சொல்லி விசித்திரன் நல்லா பிளே பண்ணுறாங்க. சாரி, ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சிருங்க. ஏன்னா காமெடியா இருக்கணும், இதுக்கு நான் பேசலன்னா நல்லா இருக்காது. ஆனா நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்களா இல்லையா? நான் தப்பா சொல்லுனா மன்னிச்சிருங்க. ஆனா கரெக்டா இல்லையா? விசித்திரன் வைஃப் இருக்கீங்களாங்க ஸ்டேஜ்ல, பின் அங்க உட்காந்து பாத்துருக்கீங்களா? அமிச்சுட்டாங்களா? சரி, நான் நினைச்சேன் அப்பவே. அது நான் சொல்லிட்டு இருந்தேன், நைட் இருக்கு அவங்க வீட்டுல கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆக்சுவலா. ஸோ அண்ட் ஷார்மிலா வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி. அவங்க இந்த படத்துக்கு இங்கே வந்து பா வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டிரெக்டர் வந்து எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் நண்பர் ஆனார். அவங்க வினோதினி வந்து நல்ல ஃப்ரெண்டு. அவங்களும் வந்து தமிழில் அவங்களுமா நம்ம பேச முடியாது. ஏன்னா தூர்தர்ஷனில் கொடுக்குற ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கை நீங்கள் தமிழ் நல்லா பேசினாலும் உச்சரிப்பு வேணும் அப்படின்ட்டு நான்லாம் தூர்தர்ஷனில் ஃபெயில் ஆகிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்க என் பேரை தப்பாக சொன்னாங்க. ரொன்னோந்தேஷன் இந்த பேரில் என்னோட அவங்க ஆக்சுவல் நேம் வேறு, அதுதான் அண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை தேவியாக மாற்றிக்கிட்டேன் நான். ஸோ மூவி வாஸ் பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சரைசேஷன் ரொம்ப இருந்துச்சு. கேமரா வந்து பேசிச்சு சொல்லலாம். அப்புறம் அந்த ஹீரோயின்ஸ் ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு, பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் படம் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம தமிழ்காரங்களை தமிழ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்க, அதுவும் மலையாள டைரக்டர்ஸ். அதை மலையாள வாட இருந்தாலும் அதை தமிழ் படமாக ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள். இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். தேங்க்ஸ் லாட். ஏதாவது தப்பு பிழைகள் தமிழில் ஒரு அப்படி இப்படி கரெக்ஷன் தான், அங்கங்கே வந்து கட் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ, பை. தேங்க்யூ ஸோ மச் கலைவாணி மேம், கலைவாணி தேவி மேம். அடுத்தபடியாக